வணக்கம் சுபமஸ்து. அபிராமி பட்டர் அந்த நள்ளிரவில் தூங்காம ஒரு மனுஷனுக்காக காத்திருந்தாரு. அவர் இதுக்கு முன்னால் அவனை பார்த்ததில்லை. அவன் யாரு, எங்கிருந்து வர்றான், எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வருவாங்கிறதுல மட்டும் அவருக்கு துளிய சந்தேகம் இல்லை. அந்த முதிய கேரள நம்பூதிரி சொன்னது அவருக்கு நல்லா நினைவில் இருக்கு. வரும் பௌர்ணமி இரவில் உக்கிர சுரூபனாய் ஒருவன் வருவான். அபிராமி பட்டரோட வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக கட்டப்பட்ட விக்கிரகம், இன்னும் பிரதிஷ்டையாகாத கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த பகுதியில் தொலைதூரத்துக்கு வேறு எந்த வீடும் கிடையாது. காலையில் பால்காரம் வந்துட்டு போனால் வேற யாரும் அவர் வீட்டுக்கு வர்றதும் கிடையாது. உறவினர்களோ நண்பர்களோ இல்லாமல் தனிமையாக அவர் அந்த வீட்டில் வசித்து வந்தது செந்திலின் திட்டத்திற்கு கண கச்சிதமாக பொருந்துச்சு. ஒரு புராதன அம்மன் கோயிலில் நகைகளை கொள்ளையடிக்காம 3 மாதங்களுக்கு முன்னாலேயே திட்டமிட்டுட்டான். அதை வாங்குறதுக்கு வடநாட்டு மனுஷர் ஒருவர் தயாரா இருந்தாரு. கொள்ளையடிச்சதுமே அன்னைய தினமே நகைகளை அவர் வாங்கிக்கிட்டு போறதா இருந்துச்சு. ஆனால் அந்த வடநாட்டு மனிதரோ முன்பு சொன்ன தேதிக்கு முன்னால் வர முடியாதுன்னு சொல்ல கொள்ளையடிச்ச நகைகளோட 3 நாள் மறைந்திருக்க ஒரு இடத்தை தேடி தேடி கடைசி அவன் தேர்ந்தெடுத்தது தான் அவர் வீடு. நகைகளை வெற்றிகரமாக அவன் கொள்ளையடிச்சிட்டான். லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகளை ஒரு பழந்துணியில் கட்டிக்கிட்டு அவன் அவரோட வீட்டை அடைஞ்ச போது 12:00. அந்த நேரத்தில் வாசக்கதவு திறந்திருந்ததும் உள்ள விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்ததும் அவனை திடுக்கிட வச்சிச்சு. யாராவது வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே கொஞ்ச நேரம் நின்று காதுகளை கூர்மையாக வச்சு கேட்டுட்ருக்கான். காற்றும் மண்டுகளும் தான் சத்தம் போட்டுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை. தன்னோட கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு மெல்ல உள்ளே நுழையிறான். வாங்கோ வாங்கோ அப்படின்னு சத்தம் கேட்குது. அபிராமிப்பட்டர் மிகுந்த சந்தோஷத்தோடு எந்திரிச்சு நின்று அவனை வரவேற்றாரு. கிட்டத்தட்ட 70 வயதை தாண்டி அவர் தன் வயதில் பாதியை கூட தாண்டத அவனோட திடகாத்திரமான முரட்டு உருவத்தையோ கத்தியையோ பார்த்து பயப்படாதது மட்டுமல்ல, அவனை எதிர்பார்த்தது போல காத்திருந்ததும் வரவேற்றதும் அவனுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. இதுவரைக்கும் இது போல சந்தர்ப்பத்தில் அவன் எதிர்கொண்டதெல்லாம் பயம், அதிர்ச்சி, மயக்கம், உளறல், கூக்குரலிடுதல். இப்படியே தான் அவன் பார்த்துருக்கான். உட்காருங்கோன்னு தான் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு எதிர் நாற்காலியை கை கட்டினாரு. செந்தில் என்ன செய்யறதுன்னே தீர்மானிக்க முடியாத நிலையில் இருந்தான். இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எதையும் அவனால் நம்ப முடியல. அபிராமிப்பட்டரை கூர்ந்து பார்க்குறான். அவர் அவிழ்ந்திருந்த தன் குடுமையை நிதானமாக முடிஞ்சுக்கிட்டு அவனை பார்த்து புன்னகிக்கிறாரு. அது ஒரு சந்தோஷமான மன நிறைஞ்ச புன்னகை. பெருசு, நீ என்னை வேற யாரோன்னு நினச்சிக்கிட்ட போல இருக்கு. செந்தில் கரகரத்த குரலோட தன் சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான். அபிராமிப்பட்டருக்க அந்த கேரள நம்பூதிரிகள் சொன்னது நல்லா நினைவில் இருக்கு. வரும் பௌர்ணமி இரவில் உக்கிர சுரூபனாய் ஒருவன் வருவான். அவன் வந்த நேரமும் சரி, கத்தியோடு வந்த விதமும் சரி, அவர்கள் சொன்னது போல தான் இருக்கு. அப்படிலாம் இல்லைன்னு அமைதியாக சொன்னாரு. கிழத்திற்கு பைத்தியம் முற்றுகிச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்ச செந்திலுக்கு கொஞ்சம் உதறல் எடுத்துருச்சு. அது வெளிக்காட்டிக்காம யோசிச்சான். எதிராளியை என்னைக்குமே பயத்தில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவனோட தொழில் சூத்திரம். பயம் மட்டுமே என்னைக்கும் மனிதனை செயலிழக்க வைக்கிறதுங்கிறது அது தனக்கு பாதுகாப்புங்கிறதும் அனுபவம் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கத்தியை அவர் முன்னுக்கு நீட்டினான். பெருசு, இது பொம்மை கத்தி இல்லை, நான் நினச்சா 1 நிமிஷத்தில் உன்னை கொண்டுடலாம் தெரியுமா? அபிராமிப்பட்டர் அதுக்கும் அசரல. நான் எப்போ சாகணும்னு பராசக்தி நான் பிறந்தப்பவே நாள் குறிச்சிருக்கா. அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த கத்தியை உள்ளே வைங்கோ, நான் இன்னும் உங்ககிட்ட சண்டையாக போட்டேன். மனிதர் ஒடுசலாக இருந்தாலும் அவர் பேச்சு உறுதியாக இருந்துச்சு. அவர் என்ன செய்கிறதுனே அவனால் தீர்மானிக்க முடியல. பெருசு, உன்கிட்ட நானும் சண்டை போட வரல. நான் இங்கே 3 நாள் தங்க போகிறேன். நான் இங்கே இருக்கிறது வெளியே ஒருத்தனுக்கும் தெரியக்கூடாது. அது உன்னால் வெளியே தெரிய போகுது. தெரிஞ்சாலோ, நீ என்கிட்ட இடக்கு முடக்காக நடந்துக்கிட்டாலோ நான் உனக்கு நாள் குறிச்சிடுவேன். பராசக்தி குறித்த நாள் வரை நீ உசுரோடு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. பயப்படாதீங்கோ. எவ்வளவு நாள் வேணும்னாலும் இருங்கோ. உங்களாலும் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் பௌர்ணமி எப்போ வரும், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடைசி 2 வாக்கியங்களும் அவனை திடுக்கிட வச்சிச்சு. எரிச்சலோடு சொல்கிறான், புதிர் போடாமல் எனக்கும் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி விவரமாக சொல்லியா? அபிராமிப்பட்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பம்பாயில் கோடிக்கணக்கில் சொத்துள்ள வைர வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தோட பூர்வீக இடமும் அந்த இடத்துல ஒரு பராசக்தி கோயிலும் இங்கே இருந்துச்சு. தங்களோட சுபிட்சத்துக்காக அந்த பராசக்தியோட அருள் தான் காரணம்னு பெரிது நம்பி அந்த குடும்பம் தடைப்படாமல் பூஜை இந்த கோயிலில் நடக்க அபிராமிப்பட்டரை நியமிச்சிருந்தது. தனது 18ஆம் வயசுலேருந்து அபிராமிப்பட்டர் கோயிலில் பூஜை செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வசித்து வந்தார். வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்தினர் அனைவரும் வந்து பராசக்தியை தொழுதுட்டு போவாங்க. 6 மாதங்களுக்கு முன்னால் கோயிலோட
ஒரு பகுதி இடிஞ்சி விழுந்து பராசக்தி சில சேதப்பட்டுருச்சு. அதே சமயம் அந்த குடும்பத்தோட மூத்த தலைவருக்கு மாரடைப்பு வரவே உடனடியாக பல லட்சம் செலவு செஞ்சு கோயிலை புதுசாக கட்டவும் சாஸ்திரப்படி ஒரு பராசக்தி சிலை செய்யவும் ஏற்பாடு செஞ்சாங்க. கோயில் கட்டப்பட்டு முடிஞ்ச போது பராசக்தி சிலையில் கண்களை தவிர சிற்ப வேலை எல்லாமே முடிஞ்சிருந்துச்சு. அந்த நிலையில் சிற்பி ஒரு நாள் சாலை விபத்தில் இறந்து போனான். இது ஒரு பெரிய அபசகுனமாக தோணவும் அந்த குடும்ப தலைவர் அபிராமி பட்டரையும் அழைச்சி கொட்டு கேரளா போய் சில வேத விற்பனர்களான நம்பூதிரிகளையும் ஜோதிடர்களையும் கலந்து ஆலோசித்தார். அவங்கெல்லாம் அஷ்டமங்கல பிரச்சனம் வச்சு ஆறுடன் சொன்னாங்க. பௌர்ணமி இரவு அன்னைக்கு ஒருவன் தானாகவே அபிராமி பட்டரை தேடி வருவான்னு அவனை கொண்டு அந்த கண்களை செதுக்கும்படியும் சொன்ன அவங்க சிலையை பிரதிஷ்டை செய்ய நாளையும் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி செஞ்சா அந்த குடும்பத்தார்களுக்கு எல்லா தோஷங்களும் நீங்கிறதோட அந்த கோயிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து தரிசிக்கக்கூடிய பிரசித்தியும் சக்தியும் வாய்ந்த ஸ்தலமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீட்டுக்கு வெளியாட்கள் வந்து பல காலம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னது போல இந்த பௌர்ணமி ராத்திரியாக பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்கோ, அவங்க சொன்னபடியே நீங்கள் இங்கே இருந்து அந்த கண்களையும் செதுக்கி தரணும். அந்த குடும்பத்து பெரியவர் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் அவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதை கேட்டுட்டு செந்திலே ஒரு சிலையாக தான் நின்றிருந்தான். கடைசியில் அரை மனசோட சொன்னான், நான் ஒரு திருடன், சிற்பி இல்லை. அஷ்டமங்கல பிரசனம் வச்சவங்க மகா தவசிங்க, சாதாரணமானவங்களில் அவங்க சொன்னது பொய்க்காது, உங்களுக்கு சிற்பக்கலை தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அபிராமி பட்டர் ஆணித்தரமாக சொன்னார். அங்கேருந்து ஓடி விடலான்ற எண்ணமும் வந்துச்சு. ஆனால் அந்த திருட்டு நகைகளோடு இனி எங்கே போய் ஒளியிறது? இன்னமும் மூணு நாள் ஒளிஞ்சிருக்க இதுதான் பாதுகாப்பான இடம். பெருசு, நான் இப்போ எங்கேருந்து வரேன் தெரியுமா? ஒரு அம்மன் கோயிலேருந்து நகைகளை கொள்ளையடிச்சிட்டு வரேன். என்னை போய் ஒரு அம்மன் சிலைக்கு கண்பிடிக்க சொல்றியே, இத்தனை உசந்த வேலையை எங்கிட்ட தர்றீங்களே, தமாஷா இல்லை? உங்களை மாதிரி கொள்ளையடிச்ச ஒருத்தர் தான் ராமாயணம் எழுதினாரு, எல்லாம் தெய்வ சங்கல்பம். சரி சரி, மணி இரண்டாவது போது, பேசாமல் தூங்குங்கோ, மீதி எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அவர் அவனுக்கு படுக்கையை விரித்து தானும் போய் படுத்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துலேயே அவரது குரட்டை சத்தம் லேசாக கேட்டுச்சு. அவனுக்கு உறக்கமே வரல. இனி இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் அப்பாவோட எதிரில் உளியை தூக்கி எறிஞ்ச நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. அப்பா அன்னைக்கு சொன்னார், இது ஒரு நல்ல கலையிடா, நீங்கள் கலையை பார்க்குறீங்க, நான் இந்த கலை இத்தனை வருஷமாக உங்களுக்கு கொடுத்த பட்டினியை பார்க்குறேன். அதுக்கு பின்னால் அவன் உளியை எடுத்தது பூட்டுக்களை உடைக்கத்தான். இத்தனை வருடம் கழித்து இப்படி ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அபிராமி பட்டரோட குரட்டை சத்தம் இன்னும் அதிகமாயிருச்சு. ஒரு கொள்ளக்காரன் வீட்டில் இருக்கும்போது எந்த பயமும் இல்லாமல் தூங்கக்கூடிய பட்டரை பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. அவனையும் அறியாமல் அவனுக்கு ஏனோ அந்த பட்டரை மிகவும் ரொம்ப பிடிச்சி போச்சு. மறுநாள் காலையில் அவன் சொன்னான், எனக்கு நேற்று தூக்கமே வரல பெருசு, கையில் கொள்ளடிச்ச நகை அவ்வளவு இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும், என்னை கிண்டலா? அது சரி, என்னை இங்கே வச்சுக்கிட்டு எப்படி பெருசு, நீ நிம்மதியாக தூங்கினேன். உண்மையை சொன்னால் நான் 6 மாதம் கழித்து நேற்று தான் நிம்மதியாக தூங்கினேன். அபிராமி பட்டவரோட கண்கள் நீர் தழும்புச்சு. அந்த பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராசக்தி அவங்களை சுபிட்சமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஆனால் எனக்கு எல்லாமே அவதான், 18 வயசில் பூஜை செய்ய ஆரம்பிச்சு எனக்கு அப்புறம் ஒரு குடும்பமோ பணமோ வேறு சிநேகிதர்களோ வேணும்னு தோணலை. தாயா சிநேகிதியா குழந்தையா சொத்தா எல்லாமும் எனக்கு அவ தான் இருந்தாள். பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு நாள் அவ காலடியில் உயிர் போயிடணும், அதுதான் என் ஒரே ஆசை. விக்கிரகம் சேதப்பட்டப்ப என்னையே ரெண்டா குழந்த மாதிரி துடித்தேன். நேற்று உங்களை பார்த்த பிறகு தான் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் சரியாகி நான் பழையபடி பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் பெருசு, எனக்கே அவங்க இவ்வளோ பணம் தராங்களே, உனக்கு எவ்வளோ தருவாங்க? எவ்வளோ வேணுமானாலும் தருவாங்க. பசிக்கு சோறு, உடுக்க துணி, தங்க இடம், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கோ? அதுக்கு மேலே கிடைக்கிறதெல்லாம் அதிகம்தான். அவங்க தந்தாலும் நான் வாங்கறதில்ல. அந்த கிழவரின் கள்ளங்கபடம் இல்லாத பேச்சு வெகுளித்தனமும் அவன் தந்தையை அவனுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவரும் இப்படித்தான் ஒரு பிழைக்க தெரியாத மனிதராகவே கடைசி வரைக்கும் இருந்தார். ஆனால் பிழைக்க தெரியாதவர்னு தான் நினைக்கும் இந்த கிழவரின் நேர்த்தைய நிம்மதியான உறக்கமோ பிழைக்க தெரிஞ்சு தனது உறக்கம் வராத நிலையும் ஒரு கணம் அவனுக்கு உரைச்சிச்சு. இதை பற்றி நினைக்க அவன் விரும்பலை, பேச்சை மாற்றினான். ஏன் பெருசு, இவ்வளவு சின்னவன் நான் என்னை போய் நீ எதுக்கு நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிற? என் தெய்வத்துக்கு கண்கள் தரப்போகிறவர் நீங்கள். நீங்கள் எவ்வளவு சின்னவராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எனக்கு கடவுள் மாதிரி தான். அவரது வார்த்தைகள்லாம் அவனை என்னவோ செஞ்சிச்சு. நான் சிற்ப வேலை செஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு எப்படி வரும்னு தெரியல, நல்லாவே வரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவர் பக்கத்தில் கோயிலில் இருந்த அந்த சிற்பத்தை காண்பிச்சாரு. பழைய சிற்பி உபயோகித்த உபகரணங்களும் அங்கே இருந்துச்சு. சிலை கல்லையும் அந்த உபகரணங்களையும் அவன் அப்படியே கிட்ட நின்று ஆராய்ஞ்சு பார்க்குறான். பெருசு, நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும். அவர் போயிட்டார்.
அந்த சிலையையே பார்த்தபடி நிறைய நேர செந்தில் உட்கார்ந்திருந்தான். திருடை திரும்பவும் கலைஞனாக மாற கொஞ்ச நேரம் தேவைப்பட்டுச்சு. தன் குருவான தந்தையை நினச்சிக்கிட்டான். சிலை கல்லில் வர்றதுக்கு முன்னால் மனசில் துல்லியமாக வரணும், அதுக்கு முன்னால் உளியை தொடக்கூடாது அப்படின்னு அப்பா எப்பவும் சொல்லுவார். சிலையை நிறைய நேரம் பார்த்து கண்ணை மூடுனா மனசில் பலவிதமான கண்கள் வந்து வந்து பொருத்தம் இல்லாமல் மறைஞ்சிச்சு. கடைசியில் பேரழகோட இரு விழிகள் வந்து மனசில் உள்ள சிலையில் நிலச்சிருச்சு. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி ஒரு துளியாக ஆரம்பித்து வெள்ளமாக பெருக ஆரம்பிச்சுது. உளிய கையில் எடுத்தான், சிலை கண்கள் திறக்க ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கே எப்படி செதுக்கி முடிச்சான்னு தெரியல, ஆனால் முடித்ததுக்கப்புறமா அவனே சொக்கி போனான். பராசக்தியோட கண்கள் மெல்ல மெல்ல பெருசாகிக்கிட்டே போகிறது போல தோணுச்சு. கடைசியில் அந்த கண்களை தவிர வேறு எதையும் அவனால் பார்க்கவே முடியலை. அண்ட சராசரங்களையே அவன் அந்த கண்கள்லையே கண்டான். அந்த கண்களில் இருந்து கவனத்தை திருப்ப அவனால் முடியலை. பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு போல தோணுச்சு. பார்த்தான் பார்த்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். காலம் அவனை பொறுத்த வரைக்கும் நின்று போயிடுச்சு. அபிராமிப்பட்டர் மதியம் மாலை இரவு அப்படின்னு சொல்லி மூணு நேரங்களையும் வந்து பார்த்தது அவனுக்கு தெரியாது. இரவில் அவர் வந்து பார்க்கும்போது ரெண்டு சிலைகளை பார்த்தாரு. அந்த தெய்வ சிலையும் மனித சிலையும் ஒன்று ஒன்று நேராக பார்த்துக்கிட்டே இருந்ததை பார்த்தாரு. அவன் முகத்தில் பிரமிப்பு தெரிஞ்சிச்சு. அந்த முரட்டு முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கனிய ஆரம்பிச்சு பேர் அமைதியோடு பழிச்சிட்டுச்சு. இப்போ அவரோட பராசக்தி இப்போ முன்னை விட ரொம்ப பேரழகோடு ஜொலிச்சா எல்லையில்லாத சந்தோஷத்தில் அவரோட கண்கள் அருவியாச்சு. அவர் சாஷ்டாங்கமாக அவனது காலில் விழுந்தாரு. இந்த உலகத்துக்கு மறுபடியும் திரும்பி அவன் தீய மிதிச்சவன் போல பின்வாங்கினான். பெரியவரே என்ன இது? அவனோட பேச்சு தோரணையும் ரொம்பவே மாறி இருந்துச்சு. அபிராமிப்பட்டருக்கு வார்த்தைகளே வரல. மௌனமாக அந்த சிலையை காண்பிச்சு கை கூப்பினாரு. நான் கண்களை செதுக்குனதுக்கு அவ என் கண்களை திறந்துட்டா பெரியவரே. எங்களுக்குள்ள கணக்கு சரியாயிடுச்சு. புன்னகையோடு கரகரத்த குரல்ல சொன்னான். அவன் குரலில் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வருத்தப்படுவது போல இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேசுகிற மனநிலைமையில் இருவருமே இல்லை. மனம் நிறைஞ்சிருக்கிறதுல வார்த்தைகள் அனாவசியமாகவும் மௌனமே இயல்பாகவும் ரெண்டு பேருக்குமே தோணுச்சு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. நாடு இரவில் அபிராமிப்பட்டர் விழிச்சு பார்க்கும்போது செந்திலின் படுக்கு காலியாக இருந்துச்சு. வீடு முழுசாக தேடி அவன் இல்லாமல் கோயிலுக்கு போய் பார்த்தாரு. அவன் அங்கேயும் இல்லை. அவற்றை சொல்லிக்காமையே அவன் போயிருந்தான். ஆனால் அவன் நேற்று கொண்டு வந்திருந்த நகைகள் எல்லாமே பராசக்தியை அலங்கரிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.